நேர்களை அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான காலை நேர வணக்கம். இந்த காலை பொழுதுல உங்களை பாரதி நிகழ்ச்சியோடாக சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. பாரதி நிகழ்ச்சியில் பொதுவாக பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் பேசிக்கொள்வது வழக்கம். ஒவ்வொரு தலைப்பினூடாக இன்றைக்கு நாங்கள் என்ன பேச போகின்றோம் அப்படின்னு சொன்னால், இந்த பெண்களுடைய உணவு சம்பந்தமாக நாங்கள் பேச போகின்றோம். இன்று பெண்கள் பல நோய்களுக்கு உள்ளாகுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நாங்கள் அடிப்படையில் பார்க்க போனோம் என்று சொன்னால், இந்த உணவு தான் காரணமாக இருக்கின்றது. ஒவ்வொரு பருவத்திலையும் அவர்கள் சரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளாததன் காரணத்தினால் தான் அவர்களுக்கு பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்படுகின்றது. அதை பற்றி பேசுவதற்காக இன்றைக்கு எங்களுடைய கலையகத்துக்கு யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தியாகராஜா சுதர்மன், இவர் வந்து சித்த மருத்துவ வைத்தியராக இருக்கிறார். அவர் தான் இன்றைக்கு வந்து பல்வேறு விதமாக உணவுகள் சம்பந்தமாக, அதாவது பெண்கள் எப்படியான உணவுகளை எடுக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக இன்றைக்கு பேசிக்கொள்ள போகின்றார். முதல்ல நாங்கள் அவரையும் வந்து இந்நிகழ்ச்சிக்கு உள்ளிருக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா நல்லா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டாக்டர். இன்றைக்கு வந்து பெண்களுக்குரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால், அவர்கள் உணவுகள் சரியாக எடுக்காததன் காரணத்தினால் தான் அவர்களுக்கு வந்து நோய்கள் ஏற்படுகின்றது. பொதுவாக நாங்கள் இந்த பெண் குழந்தைகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் பிறந்த உடனே எப்படியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? பொதுவாக ஒரு சமூகம் வந்து ஒரு பலமான சமூகமாக இருக்கணும்னு சொன்னால், பெண்கள் வந்து பலமாக இருந்தால் தான் பலமான சமூகத்தை உருவாக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பெண் குழந்தைகள் என்று நாங்கள் கருத்தில் எடுக்கும்பொழுது, குழந்தைகளுக்கு பொதுவான உணவு முறை தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குறைவான உணவு முறை தான் இருக்கும். ஆனால் பருவ வயசு அடைவதற்கு கிட்டத்தட்ட வரும்பொழுது, உதாரணமாக 6, 8, 7 வயசு அமைக்கும் பொழுது, அவர்களுக்கான சிறப்பான உணவு முறைகள் நாங்கள் பாரம்பரியமாக சித்த மருத்துவனோடு கடைபிடித்து வருகின்றோம். குறிப்பாக நமது தமிழ் பாரம்பரியத்தில் பெண்களுக்கான உணவு விசேட உணவு முறைகள், ஒவ்வொரு பருவத்துக்குமான விசேட உணவு முறைகள் காணப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்க போனோம்னு சொன்னால், பருவமடைதலுக்கு முன் ஆன ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னிலை இருந்தே நாங்கள் உணவு பழக்க வழக்கத்தை, வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் அதை கவனித்துக் கொள்வார்கள். ஆனால் இன்று அந்த உணவு பழக்க வழக்கம் வந்து தனியே பருவமடைந்த பின் ஒரு கிழமைக்கோ இல்லாட்டிக்கு ஒரு 15 நாளுக்கோ மட்டும் அதை கருத்தில் எடுத்து செயற்பட்டு வருகின்றார்கள். அது முற்றிலுமான தவறான ஒரு பாரம்பரியமாகும். உதாரணமாக நாங்கள் பருவமடைதலுக்கு முன் கவனிக்க வேண்டிய உணவு வகைகள் சொன்னால், ஒரு பெண் வளர்ச்சியடைந்து வரும்பொழுது அவளோட இனப்பெருக்க உறுப்புகள், கர்ப்பப்பை சார்ந்த உறுப்புகள், ஒரு குழந்தையை தாங்க வேண்டியதுக்கான உடல் வலிமை போன்றவற்றை கவனத்தில் கொண்டு அது சார்பான உபத்திரவங்கள், அதாவது அது சார்பாக ஏற்படுகின்ற உடல் வலிகள் இல்லாட்டிக்கு உதிரப்போக்குகளை கருத்தில் கொண்டு சில உணவு பழக்க வழக்கங்களை பாரம்பரியமாக நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். அது வந்து ஒரு மருத்துவம் இல்லாமல் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கமாகவே, தமிழர் பாரம்பரிய உணவு பழக்க வழக்கமாகவே காணப்பட்டு வருகின்றது. உதாரணமாக பெண்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா என்றால், அவர்களுக்கு எமது பாரம்பரியத்தில் உளுந்து சார்ந்த, அதாவது புரதச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் கூடுதலாக காணப்படுகின்றது. இதில் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், உளுந்து, நல்லெண்ணெய் போன்ற உணவுகள் முக்கியம் வருகின்றன. அதே போல் மரக்கறி வகைகளில், காய்கறி வகைகளில் இளம் காய்கறிகள், அதாவது பிஞ்சு காய்கறிகள் நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், நாங்கள் சமைக்கும் பொழுது பிஞ்சு கத்தரிக்காய் இல்லாட்டி பிஞ்சு அவரைக்காய் இல்லாட்டி பிஞ்சு வாழைக்காய் இல்லாட்டி பிஞ்சு முருக்கங்காய் போன்ற கறிவகைகள்லாம் நாங்கள் சமைப்பதுண்டு. அதே போல் நாங்கள் மாமிச உணவுகளை பார்ப்போம்னு சொன்னால், கோழி குஞ்சு, அதாவது புராத்து கோழின்னு சொல்வார்கள். புராத்து கோழின்னு சொன்னால் இப்போத்தி மொழி நடையில் சொல்ல போனால் சிக்கன் 65, அதுதான் அந்த புராத்து கோழி. அதே போல் கடல் உணவுகளை எடுத்துக்கொண்டோமானால், அதில் ஸ்பெசிஃபிக் அந்த சிறப்பான சில உணவு வகைகள், திரளி மீன், சில மீன்களுக்கு பத்திய மீன் என்றே சொல்வார்கள், பாட்சுரா, ஒட்டி போன்ற உணவு வகைகளை நாங்கள் குறிப்பாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். இந்த உணவு வகைகளை பார்த்திங்கன்னு சொன்னால், இதிலே புரதச்சத்து என்பது கருத்துக்கு அப்பால் நிறைய ஊட்டச்சத்துக்கள், அதாவது நுண்போசணைகள் நிறைய காணப்படுகிறது. நுண்போசணைகள் சொல்லும்போது உயிர் சத்துக்களும் கனிமப் பொருட்களும் தாராளமாக காணப்படுகின்றன. ஒரு பெண்ணுக்கு தேவையான இரும்புச்சத்து, கால்சியம், நாகச்சத்து, செலனியம் போன்ற, அதாவது குழந்தை உருவாவதிலிருந்து அதை பெற்று வளர்த்தெடுக்கும் வரையிலான தேவையான கனிமப் பொருட்கள், உயிர்ச்சத்துக்கள் கூடுதலாக இவற்றில் காணப்படுகின்றது. முக்கியமாக பைட்ரோ ஈஸ்ட்ரோஜன் என்ற ஒரு தாவர இரசாயனம் காணப்படுகிறது. இந்த ஈஸ்ட்ரோஜன் என்ற தாவர இரசாயனம், இந்த பைட்ரோ ஈஸ்ட்ரோஜன் என்ற தாவர இரசாயனம் வந்து எமது பெண்கள் உடலில் இருக்கின்ற ஒரு பாலியல் ஓமோன், இனப்பெருக்க ஓமோன், அந்த ஓமோனை
மிகவும் ஒத்ததாக காணப்படுகின்றது. அப்போ சில வேளைகளில் இந்த ஓமோன் சுரப்புகள் அதில் பாதிப்பு ஏற்படாவண்ணம் அவையை சுரப்புகளை தூண்டுவதற்கு இந்த நல்லெண்ணெய் சார் அவரை சார் உணவுகள் கூடுதலான பங்களிப்பை மேற்கொள்கின்றது. நாங்கள் பொதுவாக பெண்ணாண்டு அந்த அதாவது வயது பருவமடைதலுக்கு முன்னான உணவு வகைகளில் நாங்கள் இதில் கைக்கொண்டு வருவோமானால் பாரம்பரிய உணவுகளை கைக்கொண்டு வருவோமானால் முக்கியமாக நமது முன்னர் நாங்கள் பயன்படுத்திய சிறுதானியங்கள் இப்போ பயன்பாட்டில் இல்லாமல் போயிட்டது. அந்த சிறுதானிய உணவுகளையும் காய்கறி வகைகளையும் இவ்வாறான பாரம்பரிய உணவுகளையும் முழுத்தங்களி போன்ற உணவுகளையும் நாங்கள் கூடுதலாக பயன்படுத்த வந்தோமானால் எங்களுக்கு அவர்களது ஆரோக்கியத்தில் உடல் நலத்தில் எந்தவித பிரச்சனையும் பெறாது. ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுதோ இல்லாட்டிக்கு இந்த 6 வயசு 7 வயசுகளில் கோதுமை மா சார்ந்த உணவுகளையும் நூடுல்ஸ்களையும் துரித உணவுகளையும் கொடுத்து கொண்டு வந்து இல்லாட்டி சிறு வயதில் சிறுகளை அப்படி அந்த பொதுவான அதாவது துரித உணவுகள் பாஸ்போர்ட் அந்த செயற்கையான உணவுகளை கொடுத்து கொண்டு வந்துட்டு திடீரென்று பருவமடைந்த பின் அந்த பிள்ளைக்கு கொண்டே நாங்கள் பாரம்பரிய உணவுகளை கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளை வந்து அந்த உணவுகளை உட்கொள்ளாது. அந்த உணவு உட்கொள்வதில் அவருக்கு விருப்பம் இராது. அப்போ அந்த வகையில் இப்போ அதை ஒரு நாகரிகமாக அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது என்ற வகையில் அதை தள்ளி வைத்து விட்டு போகிறாள். அதன் விளைவு தான் இன்றைய மது சமூகம் எதிர்நோக்குகின்ற பலவிதமான பெண்கள் சார்ந்த நோய்கள் சம்பந்தமான பிரச்சனைகள். கண்டிப்பாக பெண்கள் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளாததன் காரணத்தினால்தான் வந்து அவர்கள் பல்வேறுபட்ட நோய்களுக்கு உள்ளாகின்றார்கள். பெண்களுடைய பருவங்கள் வந்து ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் ஒவ்வொரு பருவங்கள் இருக்கிறது. அதுலேயும் வந்து இந்த வயதுக்கு வந்த பருவத்தில் வந்து அந்த பூப்பெய்தல் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள். அந்த பருவத்தில் வந்து பெண்கள் எப்படியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் நாள் வந்து இந்த கத்தரிக்காய் கசாயம் கொடுப்பார்கள். அந்த கத்தரிக்காய் கசாயம் ஏன் கொடுப்பது, என்ன காரணம், எப்படியான உணவுகள் அந்த பருவத்தில் பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இல்லை, பொதுவாக நான் முதல் கூறியது போல்தான் இந்த பெண்களுக்கான உணவு என்று சொல்லும் பொழுது பருவம் அடைந்த பின் நீங்கள் சொல்கிற உணவு வகைகள் பருவமடைதலுக்கு முன்னரே கொடுத்தல் வேண்டும். அதுதான் எங்கள்ட பாரம்பரியத்தில் உள்ளது. பருவம் அடைந்த பின் அந்த குறிப்பிட்ட நாட்கள் கொடுக்கப்படுற உணவு வந்து அது ஒரு சமுதாய விழிப்புணர்வாகத்தான் கருதப்படும். சமுதாய விழிப்புணர்வாகவும் அந்த பிள்ளைக்கு அந்த சமயத்தில் தேவைப்படும் மேலதிக சத்துக்கள் ஊட்டச்சத்துக்களாகவும் பயன்படுத்தும். சில சமுதாய விழிப்புணர்வுன்னு நாங்கள் கருதும் பொழுது இப்போ பெண்களுக்கான உணவு முறைகள் வந்து பெரம்பரை பெரம்பையாக கடத்தப்பட்டு கொண்டு வரும். அது பெரம்பரை பெரம்பையாக கடத்தப்பட்டு கொண்டு வரும் பொழுது அது எவ்வாறான உணவு என்பது எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பருவமடைந்து விட்டோம்னு சொன்னால் அயலவர்கள் உறவினர்கள் என்ன செய்வார்கள், நல்லெண்ணெய் முட்டை உளுந்து நீங்கள் சொன்ன மாதிரி சில உணவு வகைகள் தயாரித்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். அவ்வாறு தயாரித்து கொண்டு வரும்பொழுது தான் அங்கிருக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த பரம்பரை ஆக்களுக்கு அந்த செயல்முறைகள் அந்த பழக்க வழக்கங்கள் கடத்தப்படும். அந்த அவ்வாறு செய்யப்படும் பொழுது அந்த உறவினர்களோ அயலர்களோ மனதில் தோன்றும், ஓ எங்கெந்த வீட்டிலும் ஒரு பிள்ளை இருக்கிறாள், அவளுடைய உணவு பழக்க வழக்கத்தை நாங்கள் இப்போவே கடைப்பிடிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு தோன்றும். அதற்காகத்தான் அந்த குறிப்பிட்ட நாளில் சில உணவு பழக்கங்களுக்கு எல்லா வகையான சத்தான ஊட்டச்சத்து உணவு பழக்க வழக்கங்களையும் நாங்கள் முன்னிலைப்படுத்தினது. அந்த டைம் தான் கொடுக்க வேண்டும்ன்றது ஒரு தவறான அபிப்பிராயம். அந்த டைம் அந்த கால பீரியடில் கொடுக்க வேண்டியதுக்கான சிறப்பான காரணம் ஒன்று என்றால் ஒரு பெண் பருவம் அடையும் போது முதல் முதலாக அவர்களுக்கு ஏற்படும் உதிரப்போக்கு இல்லாட்டிக்கு அந்த பெண் சார்ந்த குடும்பம் முன்னர் ஒரு வறுமைக்குட்பட்ட பெண்கள் இல்லாட்டி போதிய உணவு கவனிப்பு இல்லாமல் இருந்திருந்தால் அந்த டைமாவது அந்த நேரமாவது அயலவர்கள் உறவினர்கள் வந்து அந்த பிள்ளைக்கான சத்தான உணவுகளை ஊட்டச்சத்தான உணவுகளை கொடுப்பதற்கு ஒரு காரணம். மற்றபடி அந்த காலம் மட்டும் உணவு கொடுப்பதுன்றது ஒரு தவறான இதாகவே போயிடும். அதை விட இந்த சத்தான கத்தரிக்காய் முருக்கங்காய் அப்படிதான் சாம்பல் கொடுக்கும் பொழுது அதில் இருக்க தாவர ரசாயனங்கள் அதில் இருக்கிற நான் ஏற்கனவே சூரிய போல் பைட்ரோ ஈஸ்ட்ரோஜன் போன்று ஏனைய சில தாவர ரசாயனங்கள் குதிரைப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய தொழிற்பாட்டை மேற்கொள்ளும். ஒரு பெண் பருவமடையும் பொழுது குதிரைப்போக்கு நிறைவேறும், அப்போ பலகீனப்படுவார். அது சில போல முதல் முறை எவ்வாறான செயற்பாடு நிகழும் பொழுது பெண் மனதில் வந்து ஒரு பயம் வரும், பலவிதமான கற்பனைகள் உருவாகும். எனவே அந்த அவ்வாறான உபத்திரவங்களை குறைப்பதற்காகத்தான் இந்த குறிப்பிட்ட சில உணவு வகைகள் கொடுக்கப்படும். அதாவது வேதனைகளை குறைப்பதற்கு, உதிரப்பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு, மற்ற நாங்கள் இப்படி விசேடமாக சில வகை உணவுகளை செய்து பெண்ணை கவனிக்கும் பொழுது அவருக்கு ஒரு உள ரீதியான ஆட்டுப்படுத்தல் கிடைக்கிறது. தன்னை சூழ தன்னை கவனிப்பதற்கு இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு உள ரீதியான ஒரு ஆட்டுப்படுத்தல் அவருக்கு கிடைக்கின்றது.
அதனால்தான் இந்த குறிப்பிட்ட பீரியடில் இதை கொடுத்து கொண்டு வருகிறார் ஒழிய மற்றும்படி நாங்கள் பருவமடைகளுக்கு முன்னரே இந்த உணவு பழக்க வழக்கங்களை கைக்கொள்ள வேண்டும். இதுக்கு மட்டும்தான் அந்த உணவு பழக்கங்களை கைக்கொள்ள வேண்டும் என்ற தேவை இல்லை. நிச்சயமாக அதே போன்றுதான் இப்போ பருவம் அடைந்ததுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து மாதவிடாய் போன்ற காலப்பகுதி பெண்களுக்கு வந்து வருகின்றது. சில இப்போ பெண்களை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து பல வேலைகளை செய்கின்றார்கள். அதாவது வீட்டு வேலைகள் மட்டுமல்லாமல் வேலைக்கு அதாவது வேலைக்கு போகின்ற ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து அவர்கள் சரியாக முறையாக அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி உணவுகளை எடுத்துக்கொள்ளாதன் காரணத்தினால இவ்வாறான விளைவுகள் அவர்களுக்கு வருகின்றது. பொதுவாக முன்னர் எமது பாரம்பரியத்தில் வந்து பெண்கள் வீட்டை கவனிப்பவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது வீட்டையும் கவனித்து வேலைக்கும் வெளியே சென்று வருகிறார்கள். ஆண் பெண் இருவரும் வேலைக்கு போனாலும் பெண்களுக்கான சுமைகள் வந்து கூட. அப்போ அவர்கள் இந்த மாத சுயநங்கள் காலத்தில் இவ்வாறான காலங்களில் அவர்கள் வந்து தங்களது உணவினை பற்றி சிந்திப்பது. ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போய் வருகிறவர்களாக இருந்தால் வீட்டில் வேறு உதாரணமாக எங்கள்ட இப்போத்திய சமூக அமைப்பை பார்த்திங்கன்றால் தனி குடும்ப அமைப்பாக காணப்படுகின்றது. தனி குடும்ப அமைப்புன்னு சொல்லும்பொழுது மாமா மாமியோ இல்லாட்டிக்கு பெரியம்மா சித்தி அப்படியான உறவுகள் இல்லை. அப்போ இவர்கள் தாங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும். வேலைக்கும் போகணும், வீட்டில் வந்து சமைக்கணும், பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை பார்க்கணும், உடுப்பு துவைக்கணும், எல்லாம் அவர்கள்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த வேளையில் இவர்கள் தங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான உணவுகளை தங்களுக்கான சத்தான உணவுகளை கவனத்தில் கொள்வதில்லை. அவர்களுக்கு தேவை அடுத்த நாள் வேலைக்கு போகணும், அடுத்த நாள் அதுக்கு ஒரு சாதாரணமாக இயல்பாக நடக்கணும். அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள், துரித உணவுகளை கூட நாடுகிறார்கள். கோதுமை சார்ந்த உணவுகளை கூட நாடுகிறார்கள். சமைப்பதற்கு இலகுவான சாப்பாடு சில எங்கிட்ட பாரம்பரியமான உணவுகள் வந்து சமைப்பதற்கு சில வேலைகளில் அவர்கள் தெரியாமல் கூட இருக்கும். அந்த வேலைகளை அவர்கள் என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ சில வேலைகளில் தொடர்ந்து ஒரே மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது சில கனிம சத்துக்கள் குறைபாடு ஏற்படும், அதே மாதிரி சில உயிர் சத்துக்கள் குறைபாடு ஏற்படும். அப்படியான ஏற்படும் போது முக்கியமாக பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுகின்றது. பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது அவர்களுக்கான உதிரப்போக்கு அதிகரிக்கும், அவர்களுக்கான வேறு வேறு உபத்திரங்கள் வெறும் மாத சூழ்நிலை ஒழுங்கீனம் பெறும். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் திருமணமானால் கட்டாயம் இரும்பு சத்துக்கான மாத்திரை போட வேண்டிய கட்டாய தேவையில் இருக்கணும். அதேமாதிரி திருமணமானால் கட்டாயம் போலிக் அசிட் என்ற குளுசை போட வேண்டிய கட்டாய தேவையில் இருக்கணும். ஆனால் இவ்வாறானவர்கள் முதலிலே இருந்தே பாரம்பரியமான உணவுகளை கைக்கொண்டு வந்தால் அதற்கான தேவைப்பாடுகள் குறைவு. ஆனால் அன்றைய படித்த சமூகமாக இருந்தாலும் சரி, படிக்காத சமூகமாக இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருப்பாலும் சரி, நகரத்தில் இருப்பாலும் சரி, இந்த மாத்திரைகள் கட்டாயம் போட வேண்டிய தேவைக்கு வந்துள்ளோம். இது வந்து ஒரு நாட்டின் வளர்ச்சி என்று நாங்கள் கருத முடியாது. உதாரணமாக இப்போ நாங்கள் உளுந்து சமைப்போம்னா உளுந்தில் இருக்கிற புரதச்சத்துக்கள் புரதச்சத்தில் வந்து அதனுடைய அடிப்படை அழகு அமினோ அமிலம் என்ற ஒரு அதன் அடிப்படை அழகு அது நிறைய வகையான அமினோ அமிலங்கள் இருக்குது. உளுந்தில் பெரும்பாலான அமிலங்கள் உளுந்தில் காணப்படுது. அதே மாதிரி உளுந்தின் கோதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக காணப்படுகிறது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இப்போ உளுந்து அதை கழுவ பஞ்சுப்பட்டு எங்கெண்ட வேலைப்பழுவை குறைக்கிறதுக்காக வெள்ளை உளுந்துன்னு சொல்லி வேண்டி பார்க்கணும். அப்போ அந்த உளுந்தில் எங்களுக்கு அந்த கோதில் இருக்கிற இது சத்துக்கள் இருக்காது. அதே போல் அரிசி வந்து நாங்கள் எமது பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடையலன் இருக்கும், அரை தீட்டல் இருக்கும், தீட்டல் அரிசி என்று இருக்கும். ஆனால் இன்று அவ்வாறான அரிசி வகைகளை அரிசி பெறுமதிகள் நாங்கள் பார்ப்பது குறைவு. தீட்டல்னு சொல்லும்போது தனியே நெல் உமியை மட்டும் அகற்றியிருப்பார்கள். அதில் தவிட்டு சத்து இருக்கும். தவிட்டில் தான் பி வகை விட்டமின்கள் நிறைய இருக்கும். அப்போ இப்போ இந்த இன்றைய காலகட்டத்தில் முழுமையாக தீட்டப்பட்ட அரிசி அதாவது போலிஸ்டர் நல்ல வெள்ளையாக இருந்தால் தான் விரும்புகிறார்கள். ஆனால் அதுலேயும் அந்த ஊட்டச்சத்துக்கள் காணப்படாது. அப்போ சமைக்கும் பொழுது கஞ்சி வடித்து அதை குடிக்கிற அந்த பழக்க வழக்கங்களும் இல்லை. எந்தபடியே 5 மணிக்கு கிளம்பி சமைச்சு போட்டு கஞ்சி குடிச்சு கொண்டு இருக்க இல்லாது. அதே மாதிரி மரக்கறிகள் எடுத்துக்கணும்னு சொன்னால் சந்தையில் வேண்ட மரக்கறிகள் எல்லாமே அது இப்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான உரம் அதிக மருந்து பாவனை அப்படியான இது எடுத்துக்கொண்டு வந்து முதல் நாளே வேணிங் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சமைக்கிறதுல அந்த ஊட்டச்சத்துக்கள் இழப்புகள் கூடுதலாக காணப்படுது. இவ்வாறான அதாவது எங்களை சுற்றின ரிஸ்பெக்டர்ஸ்னு சொல்கிற ஆபத்தான காரணிகள் அதிகமாக காணப்படுது. ஆபத்தான காரணிகள் அதிகமாக காணப்படும் போது பெண்களுக்கான உணவுகள் வந்து மட்டுப்படுத்தப்படுகிறது, பெண்களுக்கான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறது வந்து மட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால் பல உபத்திரவங்கள் பெண்களுக்கு ஏற்படுகிறது. உதாரணமாக பெரும்பாலான பெண்களை பார்த்திங்கன்னா நீர்க்கட்டின்னு சொல்வார்கள், இல்லாட்டிக்கு கர்ப்பப்பை தடிப்பன்னு சொல்வார். இப்போ புதிதாக நிறைய பேருக்கு கர்ப்பப்பை சுவர் தடிப்பாக இருக்குன்னு சொல்கிறார்கள். அப்படி நிறைய நிறைய புற்றுநோய் இவ்வாறான நோய்கள் நிறைய அதிகமாக காணப்படுகிறது. அதை விட தொற்று நோய்கள் இந்த தொற்றுக்கள் அதுகள் கூட காணப்படுகின்றது. எனவே இது இவ்வாறான நிகழ்வுகளால் அவர்களுடைய ஆரோக்கியம் வந்து மிக மோசமான நிலைக்கு தான்
போய்கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அது வகையில் டாக்டர், இப்போ திருமணம் ஆனதுக்கு பிறகு பெண்கள் எவ்வாறான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? பொதுவாக பருவமடைந்ததற்கு பிற்பாடு அவர்கள் கைக்கொள்ளும் உணவு பழக்கம் வந்து திருமணத்துக்கு தயார்படுத்தப்பட்ட கூடிய உணவு வகைகளாகத்தான் காணப்படும். அவ்வாறு இல்லாத விடத்து திருமணம் ஆன பிற்பாடு பெரும்பாலும் எங்கள்கிட்ட பாரம்பரியத்தில் விருந்தோம்பல் இருக்கிறது. திருமணமான தம்பதிகளுக்கு விருந்து கொடுப்பார்கள். அந்த விருந்தோம்பலில் பார்த்துக்கிட்டால் கூட இறைச்சி வகை, மாமிச உணவு, நிறைய வகை வகையான உணவுகள், ஊட்டச்சத்துள்ள உணவுகள் கூட வழங்கப்படும். அந்த பாரம்பரியம் தற்போது குறைந்து வருகிறது, இல்லாமல் போகின்றது. அப்போ அவர்களுக்கான உணவு பழக்கம் ஒரு பெண் குழந்தையை தாங்குவதற்கு தேவையான உணவு. இப்போ நாங்கள் திருமணம் முடித்த உடனே இரும்புச்சத்து குளுசையும் போலிக் அசிட் குளுசையும் கொடுக்குற மாதிரி சில பாரம்பரியங்களில் இருக்கிறது. இலங்கையில் தென்னிலங்கை பகுதிகளிலேயும் காணப்படுகிறது. திருமணமான தம்பதிகள் முடக்கருத்தான் இலைகளை அவித்து ஒரு மாதம் அவர்கள் கணவன் மனைவி குடித்து கொண்டு வருவார்கள். காரணம் சந்தான விருத்தியை ஏற்படுவதற்காக. அதே மாதிரி எமது கிராமப்புறங்களில் தாராளமாக காணப்படுகிறது சாத்தாவாரி என்று ஒரு தாவரம் காணப்படுகின்றது. அதை தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்வார்கள். அதையும் தென்னிலங்கை பகுதி மக்கள் அந்த கிழங்கை பச்சையாக எடுத்து அவித்து குடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றது. ஆனால் அவ்வாறான பழக்க வளங்கள் இந்த தமிழர் பாரம்பரியத்தில் இப்பொழுது சரியாக அறிவி வருகிறது. அதற்கு காரணம் எமது நாகரிகத்தை நோக்கி நாங்கள் போலியான நாகரிகத்தை நோக்கியும் ஓடிக்கொண்டிருப்பது தான் அதுக்கான காரணம். கண்டிப்பாக அடுத்து வந்து திருமணமான பெண்கள் வந்து இப்படியான உணவு வகைகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு வந்து ஒரு பெண் கருவுற்ற காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 3 மாத காலப்பகுதியில் வந்து எப்படியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் வந்து எப்படி பெண் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும்? பொதுவாக கருவுற்ற காலத்தில் வந்து ஒரு வயது வந்தோருக்குரிய உணவின் அளவை விட மேலதிகமான உணவு தான் அவர்களுக்கு தேவைப்படும். அதாவது கருவுற்ற காலத்தில் வந்து அவர்களது உடல் உறுப்புகள் வளர்ச்சியடைய ஆரம்பிக்கின்றது. அதைவிட குழந்தை ஒரு வளர்ச்சியடைய ஆரம்பிக்கின்றது. அந்த வகையில் கூடுதலான சக்தி தேவைப்படுகிறது. தாய்க்கு தேவையான சக்தியை வழங்கும் போது மாப்பொருள் நிறைந்த உணவுகளை, அதாவது இயல்பாக ஈஸியாக சமைப்பாடக்கூடிய மாப்பொருள் சார்ந்த உணவுகள் அவைக்கு தேவைப்படும். அதே நேரம் அவர்களுக்கு அந்த மாத கருவுற்ற நிலையில் சில உபத்திரவங்கள் வரும். சக்தி, ஓங்காலம் அப்படியான சில உடல் உபாதைகள் சிலது இயற்கையாக வரும். அதற்கு ஏற்றவாறு அவற்றினை நாங்கள் சரி செய்யக்கூடியவாறான திரவ ஆகாரங்களும் சத்து நிறைந்த ஆகாரங்களாகவும் இருக்க வேண்டும். அதே நேரம் உடல் வளர்ச்சிக்கு தேவையான புரதச்சத்துள்ள உணவுகள் கூடுதலாக தேவைப்படும். சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு தேவையான புரதச்சத்தினை விட மேலதிகமான புரதச்சத்து தேவை. உதாரணமாக ஒரு நாளைக்கு 200 ml பால் இறந்த வேண்டுமெனில் கர்ப்பமுட்ட தாய் வந்து 400 ml பால் இறந்துதல் வேண்டும். அப்போ அவர்ந்த உணவில் வந்து கூடுதலான, அதாவது கர்ப்பத்தை தாங்குவதற்கு, கர்ப்பம் குழந்தை வளருவதற்கு, பின் பால் ஊட்டுவதற்கு, அதுக்கு கர்ப்பம் குழந்தை பிறக்கும்போது ஏற்படும் இரத்த இழப்பு, குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த பிள்ளையை வளர்த்திருக்கக்கூடிய உடல் தன்மைக்கு ஏற்றவாறு அந்த உணவு சத்துக்கள் கூடுதலாக அமைய வேண்டும். கூடுதலாக இரும்பு சத்துள்ள உணவுகள், கல்சியம் சத்துள்ள உணவுகள், புரதச்சத்து, அதே போல் மாச்சத்துள்ள உணவுகள், அதாவது சக்தியை கொடுப்பதற்கு, அதாவது தொடர்ந்து அண்மைய காலங்களில் மாச்சத்துள்ள உணவுகள் வந்து கூடுதலாக, இப்போ பெண்கள் கர்ப்பமுற்றிருக்கும் போது பதுவாக அவர்கள் இப்போ கர்ப்பமுற்றிருக்கும் போது ஏற்படும் சலரோக நோய்கள் ஏற்படுகின்றது. இதன் போது சிலவுகளே அந்த மாச்சத்துள்ள உணவுகளை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கின்றது. ஆனால் பொதுவாக அந்த சக்தியும் வளர்ச்சிக்கும் தேவையான உணவுகள் கூடுதலாக தேவை. கண்டிப்பாக டாக்டர், அந்த வகையில் வந்து 3 மாத காலப்பகுதியில் வந்து பெண்கள் இப்படியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 மாதத்திற்கு பிறகு, கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு பிறகு தான் குழந்தையை வந்து பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். அந்த வகையில் அந்த நேரங்களில் வந்து பெண் எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் வந்து இந்த பெண் எப்படியான உணவுகளை அந்த நேரங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? பொதுவாக கர்ப்பமுற்ற காலத்திலிருந்து பெண்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை ஏன் உள்ளதுன்னு சொன்னால், எங்கெண்ட சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் சில கிரந்தி உணவுகள் என்ற இது இருக்குது. அப்போ கிரந்தி உணவுகள்னு சொல்லும்போது கொய்யா பழம், மண்ணாசி, சில வகை மீன் வகைகள், சில இறைச்சி வகைகள் அப்படியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வார்கள். அதே போல் சில உணவுகள் கருவை அழிக்கக்கூடிய சில செய்யுள்ள உணவு பழக்கங்களும் இருக்கிறது. அவ்வாறான உணவுகளையும் தவிர்த்தல் நன்று.
இந்த கிரந்தி உணவுகளை உண்ணும்போது, கிரந்தி சம்பந்தமான உணவுகளை உண்ணும்போது அது பிள்ளையிலே சில சர்ம நோய்களை, சில கிரந்தி ரோகங்களை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதனால அதில் மிக கவனமாக இருப்பார்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள். அதே போன்று அந்த பெண் குழந்தையை, அந்த குழந்தையின் வளர்ச்சியில், அதாவது குழந்தை அதி என்னன்னு சொல்வது, ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அங்கங்களும் வளர்ச்சியும் நிறையும், அதாவது பிள்ளையின் நிறையும் மாறிக்கொண்டிருக்கும். அப்போ அதுக்கேற்றவாறு அவர்களின் உணவு அமைதல் வேண்டும். இதன் போது கூடுதலான அளவு தண்ணி, நீர் அருந்த வேண்டும். பொதுவாக நீர் அருந்துவது குறைவு, அப்போ கூடுதலான அளவு நீர் அருந்துதல் வேண்டும். அதே வேளையில் இந்த கர்ப்பமுற்றிருக்கும் போது ஏற்படும் உடல் போத்தம், சில வேளைகளில் இந்த ப்ரெஷர் என்று சொல்வார்கள், ஹைப்பர் டென்ஷன், அந்த இந்த இரத்த அழுத்தம் கூடுதலாக வரும். அப்போ அந்த இரத்த அழுத்தம் கூடுதலான வருகின்ற வேளைகளில் அதுக்கேற்றவாறு உணவுகளை உண்ண வேண்டும். கூடுதலாக எமது பாரம்பரியத்தில் கர்ப்பமுற்றிருக்கும் போது தாமரை சார்ந்த உணவு வகைகள் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. எமது முன்னர் பாரம்பரிய உணவுகளில் சித்த மருத்துவத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது கர்ப்பமுற்ற காலப்பகுதியில் கூடுதலாக தாமரை சார்ந்த உணவுகள் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றது. தாமரை சார்ந்த உணவுகள் வந்து மருந்தாகவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உதாரணமாக தாமரைப்பூ, தாமரை இதழ் வழங்கப்பட்டுகின்றது. தாமரைப்பூ வந்து உதாரணமாக இதயத்தை பலமாக்குவதாகவும், இதயத்துக்கு ஒரு டொனிக்காக காணப்படுகின்றது. பிள்ளையின் இதயம் உருவாகின்ற வேளைகளில் இந்த தாமரைப்பூ சார்ந்த உணவு கூடுதலாக பாரம்பரிய மருத்துவ ஊடாக முன்னர் கற்பரட்சன் என்ற பெயரில் வழங்கப்பட்டு வந்தது. அதே போல் தாமரை தண்டு வழங்கப்பட்டு வந்தது. தாமரை தண்டு வீட்டில் சமைப்பார்கள். தாமரை தண்டில், அதாவது குழந்தையின் வளர்ச்சிக்கு, எண்பு வளர்ச்சிகளுக்கு தேவையான கல்சியம் நிறைய உள்ளது. அதே போல் குழந்தை பிறந்த பிற்பாடு தேவையான பால் உற்பத்திக்கு தேவையான கல்சியமும் அதில் தாராளமாக காணப்படுது. அதே போல் தாமரை வித்து, செங்கலநீர் கிழங்கு, தாமரை கிழங்கு போன்ற பகுதிகள் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வேண்டும். முக்கியமாக வெண்தாமரை கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. ஸோ இதோடு நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் பேச போகின்றோம். அதாவது பெண்களுடைய உணவுகள் சம்பந்தமாக ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் பெண்கள் எப்படியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைய இந்த பகுதியூடாக, அதாவது மருத்துவம் சார்பான பகுதியூடாக நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய விடயங்கள் பேச போகின்றோம் இந்த நிகழ்ச்சியில். அடுத்து சிறியதொரு விளம்பர இடைவெளி. விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்வோம் பாரதி நிகழ்ச்சியூடாக. சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம் பாரதி நிகழ்ச்சியின் மருத்துவம் பகுதியூடாக. இன்று நாங்கள் பெண்களுடைய உணவு சம்பந்தமாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுலேயும் டாக்டர், சில பெண்கள் வந்திருக்கிறார்கள், நிறைய உணவுகள், அதுக்கும் சத்தான உணவுகள் சாப்பிடுவார்கள். ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுது வந்து மெலிந்த உடல் எடையாக காணப்படுவார்கள். ஆனால் சில பெண்கள் இருக்கிறார்கள், நிறைய சாப்பிட மாட்டார்கள், ஆனால் அவர்கள் வந்து அவர்களுடைய உடல் வந்து பருமன் கூடியதாக இருக்கும், உடல் எடை வந்து கூடியதாக இருக்கும். அதற்கு என்ன காரணம்? பொதுவாக பெண்களின் உணவை பொறுத்தவரையில் பெண்களின் உடற்பருமன் கூடுதலாக கவனம் எடுக்கப்பட்டு வருது. பெண்களால் கூடுதலாக அதில் கரிசனம் கொள்ளப்படுகிறது. உணவை பொறுத்தவரையில், அதாவது நவீன உணவு முறையில் அல்லது கிழித்து எமது பாரம்பரிய உணவு முறையில் இருக்கிற சில விஷயங்கள், கூடுதலான அளவு நாங்கள், அதாவது எமக்கு தேவையான கலோரியின் அளவை விட மேலதிகமான கலோரி அளவு உணவுகளை உட்கொண்டு வருவோமானால் எங்கள் உடற்பருமன் வந்து கூடும். எனவே நாம் உண்ணும் உணவின் மேலதிகமான கலோரிகள், அதாவது மாச்சத்தில் மூலம் இல்லாட்டிக்கு வேறு புரதச்சத்து, கொழுப்பு சத்து மூலம் கிடைக்கும் மேலதிகமான கலோரிகள் எமது உடலில் வந்து தோலுக்கு கீழே குளிப்பாக படியும். அப்போ உடல் பருமன் ஏற்படும். அது வந்து ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. அதே போல் சில பேர் இவ்வளவுதான் சாப்பிட்டாலும் மெலிந்த உடலாகவே காணப்படுவார்கள். இதில் ஒரு காரணம் வந்து பாரம்பரிய அழகு, அதாவது எந்த ஜெனட்டிக் அவை வந்து பாரம்பரியாக இந்த உடல் வந்து இப்போ மூன்று, இப்போ எமது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உடல் அமைப்பு வந்து மூன்று விதமாக பிரிக்கப்பட்டிருக்கும். பாத உடல் அமைப்பு, பித்த உடல் அமைப்பு, கப உடல் அமைப்பு உண்டு. அதே போல் நவீன அறிவியலும் மீடியம், லார்ஜ், ஸ்மால், ஃப்ரேம் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வாத உடலமைப்பினர், பித்த வாத உடலமைப்பினரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மெலிந்த உடலமைப்பு, அதாவது அவர்கள் தேகம் வந்து மெல்லியதாக காணப்படும். அதுக்கு முக்கியமான காரணம், அவர்களின் உடலில் வந்து ப்ரௌன் அடிபோஸ் டிஷ்யூன்ற ஒரு
டிஷ்யூ ஒரு இது காணப்படுறது, அதில் டெண்டு வகை காணப்படுறது, வைட் அடிப்போஸ் டிஷ்யூ, ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ வந்து இந்த இவர்கள் இந்த இவை என்ன செய்யும்னு சொன்னால், நாங்களோட உண்ணும் உணவின் இருக்கிற கலோரிகளை கூடுதலாக வெப்ப சக்தியாக இழக்கப்படும், கூடுதலான வெப்பம் உற்பத்தியாக்கப்படும். இந்த ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூனால் கூடுதலான வெப்பம் உற்பத்தியாகப்படும். மெலிந்த சிகமுள்ள உடல் அமைப்பினரை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு உடல் வந்து எப்போவும் வெப்பமானதாக இருக்கும், உடல் சூடு, அதாவது எங்கண்டில் சொல்ல போனால் கணை என்று சொல்வார்கள், கணச்சூடுன்னு சொல்வார்கள். இந்த கணச்சூடு என்ன செய்யும்னு சொன்னால், மேலே நமக்கு கிடைக்கும் அதாவது உணவின் மூலம் கிடைக்கும் கலோரிகள் எல்லாத்தையும் வெப்ப சக்தியாக மாற்றிக்கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உங்களோட உடல் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கூடாது. ஒன்று பரம்பரையளவுக்கு, மற்ற பரம்பரை தான் இது இதற்கும் காரணம். அதே போல் உடல் பருமன் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு வந்து சாப்பிட்ற மேலதிக கலோரிகள் எல்லாமே கொழுப்பாக சேமிக்கப்பட்டுண்டு. அப்போ அவர்களுக்கு அது வந்து கூடுதலான உடற்பருமனை ஏற்படுத்தும். உடற்பருமன் ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னால், நமக்கு தேவையான கலோரியை மட்டும் நாங்கள் எடுக்கோம். நமக்கு தேவையான கலோரின்னு சொன்னால், நீங்கள் அன்றாடமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், எமது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உணவு உண்ணும் முறையை பற்றி சொல்லியிருக்கிறது. அதாவது அரைவயிறு சாப்பாடு, அரைவயிறு உணவு, கால் வயிறு தண்ணீர், கால வயிறு எம்டியாக இருக்கணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி உண்பவர்கள் இல்லை, எப்படியும் முழுசாக உண்டுருவார் சாப்பிட்டகளை. குறிப்பாக சொல்லப்போனால் உண்டகளை இருக்கக்கூடாது. அரைவயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு எம்டியாக இருக்கணும். ஆனால் அந்த அரைவயிறு சாப்பாடுன்னு சொல்லும் பொழுது அது ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கணும். ஊட்டச்சத்து என்று எல்லாம் இருக்கும்போது அதே இதில் எங்கள்ட உணவு பழக்க வழக்கங்களில் வந்து நாங்கள் கூடுதலான காரமான உணவுகளை உட்கொண்டு வருகின்றோம். காரமான உணவுகளை கொண்டு வரும்னு சொல்லப்படும் பொழுது நொறுக்கு தீனிகள் கூடுதலாக காணப்படும், கூடுதலாக அஜினோமோட்டோ போன்ற பாத்திரங்கள் அதில் சேர்க்கப்படுகிறது, உணவு சுவையூட்டிகள் சேர்க்கப்படுகிறது. இவ்வாறான உணவுகள் அதாவது உடலின் வெப்பத்தை கூட்டும். உடல் காரமான உணவுகளும் இந்த சுவையூட்டிகள் சேர்க்கப்பட்ட சில உணவு வகைகளும் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும். இதை சொல்வார்கள் ஃபுட் இன்டியூஸ் தெர்மோஜெனிசிஸ்ன்னு சொல்வார்கள். அதாவது அது எங்கெண்ட சித்த மருத்துவத்தில் பார்க்க முடியாது, உணவு சூட்டை தரக்கூடிய உணவுகள்னு சொல்வார்கள். உதாரணமாக ப்ரோய்லர் கோழி, கோழி இறைச்சி வந்து சூட்டை தரும். அதே போல் சில வகை காரமான உணவுகள், புரதம் சரிந்த உணவுகள் சூட்டினை தரும். அவ்வாறான நொறுக்கு தீனிகள் அதிகமாக உண்ணும் பழக்கம் இப்பொழுது ஒரு உணவு உண்ணும் வேலையை விட மேலதிக நேரங்களில் உணவு நொறுக்கு தீனிகள் உண்ணும் பழக்க வழக்கங்கள் அதிகமாக காணப்படும். இவ்வாறானவர்களுக்கும் உடல் மெலிவு, அதாவது உடல் சூட்டினை அதிகரிக்கும் பொழுது கலோரி கூடுதலாக செலவழிக்கப்படுது. இவ்வாறு செயற்படுபவர்களுக்கும் உடல் மெலிவாகவே காணப்படும். ஆனால் முக்கியமாக அவர்கள பரம்பரை அழகு, பரம்பரையாக ஏற்படும் உடல் அமைப்பு, அதனால் ஏற்படுகிற கணச்சூடு தான் அதுக்குரிய காரணமாக இருக்கும். சரி, இப்போ ஒரு நாளைக்கு வந்து எங்களுடைய சித்த மருத்துவத்தில் வந்து கூறப்பட்டிருக்கும் இந்த ஒரு நாள் என்று சொன்னால் காலை, மதியம், இரவு, இந்த மூன்று வேளைகள்லையும் வந்து எப்படியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் எவ்வாறு கூறப்படுகிறது? பொதுவாக இரண்டு வேளை உணவு தான் உண்ண வேண்டும். ஆனால் மூன்று வேளை உணவு தான் எமது பழக்க வழக்கத்தில் வந்துள்ளது. உணவு உண்பது என்பது சூரிய உதயத்தில் இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள், ஒரு முகூர்த்தத்துக்குள், ஒன்றரை மணி நேரத்துக்குள் காலை உணவு உண்ண வேண்டும். அதாவது சூரிய உதயம்னு சொன்னால் அது ஒவ்வொரு நாளும் வேறுபடும். ஆனால் நாங்கள் பொதுவாக ஆறு மணி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், நாங்கள் எழும்பியதிலிருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள் காலை உணவு உண்ண வேண்டும். அதன் பிற்பாடு மதிய உணவு ரெண்டு சாமத்துக்கு பிற்பாடு உள்ளே உண்ண வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட 12 மணிக்கு நாங்கள் மதிய உணவு உண்ண வேண்டும். அப்படி அவ்வாறு 12 மணிக்கு உண்ணாமல் விட்டால் அதுக்கு அடுத்த ஒன்றரை மணி நேரத்துக்குள் அந்த உணவை உட்கொள்ள வேண்டும். ஆனால் சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ளது 3 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில் உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இரவு உணவு வந்து 6 மணிக்கும் 9 மணிக்கும் இடையில் உட்கொள்ள வேண்டும். இவ்வாறான உணவு பழக்கம் இன்று இல்லை. அதாலும் பெரும்பாலான தொற்று நோய்களும் பெரும்பாலான, அதாவது அந்த உணவு உட்கொள்ளும் கால அளவு மாறிவிட்டது. காலை உணவு 10 மணி, எழும்புவதே 10 மணி 11 மணி தான் பெரும்பாலான பிள்ளைகள் இப்போது பெரும்பாலானவர்கள் செய்கிறார்கள். பிறகு பிற்பாடு 2 மணி 3 மணிக்கு தான் மதிய உணவு உண்ணுறார்கள். அது பிற்பாடு 9 மணிக்கு பிறகுதான் இரவு சாப்பாடு. இது இயற்கைக்கு சித்த மருத்துவத்துக்கு ஒவ்வாத ஒன்று. எங்களோட உடல் அங்கங்கள் ஒவ்வொன்றும் சில குறிப்பிட்ட அந்த சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் செயற்படும். அந்த டைமில், அந்த நான் சொன்ன குறிப்பிட்ட டைமில் உணவு உட்கொள்ளாவிடில் எப்படியும் உடலில் மாறுபாடுகள் ஏற்படத்தான் செய்யும், நோய் ஏற்படத்தான் செய்யும்.
அதே போன்று டாக்டர், இந்த சித்த மருத்துவத்தில் வந்து காலையில் இந்த உணவு தான் உட்கொள்ள வேண்டும், அதாவது காலையில் நீங்கள் தானிய வகை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கா. மூன்று நேரங்களிலையும் வந்து இப்படியான உணவுகளை எடுத்துக்கொண்டால் தான் எங்களுடைய உடல் வந்து சரியாக இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கா. நிச்சயமாக சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ளது, காலை உணவு எவ்வாறு உண்ண வேண்டும், மதிய உணவு எவ்வாறு உண்ண வேண்டும், இரவு உணவில் என்னென்ன சத்த வேண்டும் என்று. காலை உணவில் நீங்கள் உண்ணும் பொழுது பொதுவாக சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் என்பவற்றை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். மதிய உணவை உட்கொள்ளும் பொழுது மதிய உணவு வந்து எங்கண்ட உடல் வந்து ஆக்டிவாக இருக்கும், அதாவது செயற்படும் நிலையில் கூடுதலாக இருக்கும். அந்த நிலையில் நீங்கள் எந்த வகையான உணவையும் உண்ணலாம். பொதுவாக மூன்று வேளை உணவு எனப்படும் பொழுது காலை உணவு வந்து பருப்பு வகைகள் சார்ந்த உணவாகத்தான் நமது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அல்லது சிறுதானியங்கள் சம்பந்தமான உணவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மதிய நேர உணவு என்று சொல்லும்போது நமது உடல் வந்து செயற்படும் நிலையில், அதாவது சமீபாட்டு தோதி செயற்படும் நிலை கொஞ்சம் வேகமாக செயற்பட்டு கொண்டிருக்கும். சூரிய வெப்பம், உடல் வெப்பம் எல்லாம் ஒரு சமநிலையில் இருக்கும் பொழுது மந்தமான பொருட்கள் தான் தயிர், சமிக்க கஷ்டமான சாப்பாடுகள், எந்த வகையான உணவுகளையும் நாங்கள், அதாவது எங்கெண்ட மாறுபாடில்லா உண்டி, அதாவது நமக்கு உடலுக்கு ஒத்துவராத இல்லாட்டிக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்து எந்த உணவுகளையும் நாங்கள் உட்கொள்ளலாம். இரவு உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது இரவு உணவு எங்கள் பிரதான உணவு வந்து சிறுதானியங்களாகவோ தானியமாகவோ இருக்கலாம், அரிசி சோறாகவோ ஏதாவது இருக்கலாம். ஆனால் இரவு உணவுக்கான கறி வகைகள் ஈஸியாக, அதாவது இலகுவாக சமீபாடக்கூடிய கறி வகைகளாகத்தான் எடுத்துக் கொள்ளணும். அதாவது எவையுமே இளம் காய்கறிகள், அதாவது பிஞ்சு காய்கறிகள் இல்லாட்டிக்கு தூதுவளங்காய், சிறிய காய்கறிகள், இலகுவாக சமீபாடக்கூடிய காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள கூட சொல்லியிருக்கிறது. அதே இரவு உணவு உண்ட பின் கட்டாயம் 100 அடி நடக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்குது. ஆனால் ஏனைய இதற்கு அவ்வாறு சொல்லப்படவில்லை. இரவு வேளைகளில் வந்து நாங்கள் உணவு உண்ணும் பொழுது வந்து அதில் வந்து கீரை வகைகளை எடுத்துக்கொள்ளலாமா? கீரை வகைகள் அதான், அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் அது உங்கள்ட பசித்தி, அதாவது உங்கள்ட சமீபாட்டு, அதாவது சமமா அக்கினி, அதாவது எங்கண்ட சித்த மருத்துவ பொறுத்த வரைக்கும் இந்த சமீபாட்டு சிறப்புகளை நாங்கள் சமீபாட்டு தொழிலை பிரதானமாக செய்வது வந்து அக்கினி, அதாவது ஜாடராக்கினின்னு சொல்லுது, அதாவது சமமாக்கினி. அந்த அக்கினி வந்து சமமாக இருக்கலாம், அதாவது இயல்பான நிலையில் ஆரோக்கிய நிலையில் இருந்து சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நான் சொன்ன டைம், அதாவது 6 மணிக்கும் 9 மணிக்கும் இடையில் என்று சொன்னால் நீங்கள் அந்த கீரை வகைகளை சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை. ஆனால் மந்தமாக, அதாவது சமீபாடுடைய கஷ்டமான சமீபாடுடைய சமீபாட்டை குழப்பக்கூடிய உணவுகளாக இருந்தால், உங்களோட உணவு அக்கினி வந்து மந்தமாக இருந்தால் நீங்கள் உண்ணக்கூடாது. கண்டிப்பாக அதிலே வந்து பெண்களுக்கு வந்து இதய நோய்களும் வந்து கூடுதலாக வரும். இந்த இதய நோய்கள் ஏன் வருகின்றது, பெண்களுக்கு என்ன காரணத்தினால் வருகின்றது, அதனை வந்து கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? இதய நோய்கள் எல்லாத்துக்குமே பெரும்பாலான தொட்டானுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் எமது, அதாவது வாழ்க்கை நடைமுறைகள், வாழ்வியல் நடைமுறைகள். அதாவது வாழ்வியல் நடைமுறைகள் பிரதானமாக நாங்கள் உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது நாம், அதாவது உடற்பயிற்சியும், இரண்டும் முக்கியம், உணவும் உடற்பயிற்சியும் உடல் உழைப்பும் முக்கியம். அந்த உணவு என்று கருதும் பொழுது நான் முதல் சொன்னதுதான், அவர்கள் உணவை பற்றி கருத்தில் கொள்ளாமல், அதாவது திருமணமான பின் அவர்கள் அந்த முதல் எவ்வளவுக்கு கரிசனை கொள்கிறார்களோ, உடல் அழகில் எவ்வளவுக்கு கரிசனை கொள்கிறார்களோ, திருமணத்தின் பின் அதாவது குழந்தைகள் பிறந்த பின் அந்த கரிசனை முற்றுமுழுதாக இல்லாமல் போவது பெரும்பாலான பெண்களிடம். அவர்கள் அதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு ஏற்படும் உடற்பருமனும் அதனால் ஏற்படும் விளைவுகளும், எமது உணவு பழக்கத்தில் நாம் இன்று நச்சத்து அதிகமான உணவு, சிறுதானிய உணவுகள் நாங்கள் உட்கொள்வதில்லை. சிறுதானிய உணவுகளை நாங்கள் எடுக்கும் பொழுது நிறைந்த ஊட்டச்சத்து நிறைந்தது, கனிம சத்துக்கள் நிறைந்தது, அதே நேரம் அதாவது மேலதிக கலோரிகள் இல்லை, அதாவது நச்சத்துக்கள் நிறைந்தது. இவ்வாறான உணவுகளை தவிர்த்து தனியே, அதாவது நார்ச்சத்தட்ட மாற்ற கலோரிகளை மட்டும் கொண்ட உணவுகளை கூடுதலாக உட்கொள்வதும், பல இல வகைகள் பல வகைகளை தவிர்த்து தனியே நாங்கள் திரும்ப திரும்ப ஒரே வகையான உணவுகளை சமைத்து சாப்பிடுவதும், அதனால் ஏற்படும் அதிஉடற்பருமன், நாங்கள் எண்ணெய்களை, அதாவது எமது பாரம்பரிய பழக்கத்தில் நல்லெண்ணெய் முக்கியமான ஒன்று, தேங்காய் எண்ணெய் ரெண்டாவது, ரெண்டு எண்ணெய்களையும் தவிர்த்து வேறு வேறு எண்ணெய்களை நாங்கள் பயன்படுத்துவோம், அதன் மூலமாக ஏற்படும் உடற்பருமன், கொலஸ்ட்ரால் என்ற கொழுப்பு, அதாவது கெட்ட கொழுப்பு. அதே போல் இப்போ நாங்கள் கூடுதலாக பேக்கரி ப்ராடக்ட்ஸ், பெரும்பாலான பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கள் உடலுக்கு ஒவ்வாத கொழுப்புகளை கூடுதலாக எங்களுக்கு தருது. அவ்வாறான நிறைய அதே வேலை, இப்போ டைம், அதாவது வீட்டில் வேலைப்பழு கூடியிருந்தாலும்
அந்த வேலைப்பாடுகள் நேர முகாமைத்துவ அடிப்படையில் தான் கூடியிருக்க ஒழிய உடல் உழைப்பில் இல்லை. இப்போ அவர்களுக்கு வேலைப்பாடு கூடியிருக்கிறது அங்கே நேர முகாமைத்துவம் தான், ஆனால் உடலுக்கான உடற்பயிற்சி இன்மை. இவ்வாறான காரணங்கள்லாம் கூடுதலான தொட்ட நோய்கள், அதாவது நீங்கள் பக்கவாதம் என்று கேட்டாலும் சரி, இல்லாட்டி இதய நோய்கள் என்று கேட்டாலும் சரி, எந்த நோய்கள் என்று கேட்டாலும் இந்த உணவு பழக்க வழக்கமும் இதுதான் காரணம். நிச்சயமாக பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னும் பல விடயங்கள் பேசப் போகின்றோம் நிகழ்ச்சியில். அடுத்து சிறையதொரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம் பாரதி நிகழ்ச்சியின் மருத்துவம் பகுதியூடாக. மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம் பாரதி நிகழ்ச்சியின் மருத்துவம் பகுதியூடாக. இன்று பெண்களுடைய உணவுகள் சம்பந்தமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசிக்கொள்கின்றோம். அதாவது பெண்கள் வந்து ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் தங்களுக்கு தேவையான உணவுகளை சரியான முறையில் எடுத்துக்கொண்டால்தான் அவர்களுக்கு பல்வேறுபட்ட நோய்கள் வராமல் இருக்கும். அந்த நோய்களிலிருந்து தங்களை வந்து தாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அந்த வகையில் சில பெண்களுக்கு வந்து இந்த கல்சிய சத்து குறைபாடு, பெண்களோ சரி ஆண்களுக்கோ சரி, வந்து இந்த கல்சிய சத்து குறைபாடால் வந்து பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்படுகின்றது. ஏன் அவ்வாறு அந்த நோய்கள் வருகின்றது, என்ன காரணம், எவ்வாறான உணவுகளை எடுத்துக்கொள்ளாதன் காரணத்தினால வந்து அவர்களுக்கு கல்சியம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுகின்றது? கூடுதலாக கல்சியம் சத்து குறைபாடு வந்து, கல்சியம் கனிம சத்து குறைபாடு வந்து பெண்களுக்கு தான் ஏற்படுது. அதுவும் பெண்களுக்கு 35 வயசை கடந்த பின்னர் கூடுதலாக ஏற்படுகின்றோம். அதுக்கு காரணம் அவர்கள இருக்கும் ஓமோன், ஈஸ்ட்ரோஜன் ஓமோன் வந்து குறைவடைந்து செல்லும் பொழுது கல்சியத்தின் எலும்பில் இருந்து கல்சியத்தில் வேறு தேவைகளுக்காக எடுப்பதனால அந்த கல்சியம் எலும்பு வந்து பலகீனமடையுது. அதே வேளைகளில் கல்சியம் நிறைந்த உணவுகளை தவிர்ப்பதனால், கல்சியம் நிறைந்த உணவுகளை உண்ணாது விடுவதனாலையும் அந்த எலும்பு தேய்மானங்கள், எலும்பு மென்மையாதல், அதாவது எலும்பு சொப்புனர், அதாவது எலும்பு இந்த தடிப்பு அடர்த்தி குறைவு, எலும்பு அடர்த்தி குறைகிறது ஏற்படுகின்றது. உதாரணமாக கல்சியம் ஒரு ஒருவருக்கு சாதாரணமாக ஒருவருக்கு இந்த பருவத்திலே ஒரு 1000-1200 மில்லிகிராம் கல்சியம் தேவைப்படுகிறது. ஆனால் எங்கண்ட பெரும்பாலான இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எமது கல்சியம் வந்து பொதுவாக நீரிலிருந்து, எங்கண்ட நிலத்தடி நீரிலிருந்து தாராளமாக கல்சியம் நமக்கு கிடைக்கின்றது. இன்று அந்த நீரை நாங்கள் சுத்தமாக இருந்த வேண்டும் நோக்கத்தில் நாங்கள் அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கும்போது அதில் கல்சியம் அவ்வளவு நமக்கு அதிலிருந்து கிடைக்கும் கல்சியத்தின் அளவு குறைகிறது. அது ஒரு முக்கியமான காரணமாக படுகிறது. மற்ற உணவு வகைகளில் நாங்கள் பெரும்பாலும் இந்த இலவகைகளை, கல்சியம் நிறைந்த உணவு வகைகள் இலவைகளை தவித்துக் கொள்கின்றோம். அதே போல் சிறுதானியங்களில் நிறைந்த கல்சியம் காணப்படுகின்றது. உதாரணமாக குரக்கன், திணை என்பவற்றில் கூடுதலான கல்சியம் காணப்படுகின்றது. அவற்றை நாங்கள் தவித்துக் கொள்கின்றோம். அதே போல் கடல் உணவுகள் நிறைந்த கல்சியம் நிறைந்தது. கடல் உணவு நாங்கள் உண்டாலும், சில இலவகைகளை உட்கொண்டாலும் நாங்கள் உட்கொள்ளும் அளவு முக்கியம். என்ன எவ்வளவு உட்கொள்கிறோமோ அதிலிருந்து கிடைக்கும் கல்சியம் எவ்வளவு என்று நாங்கள் தெரியாது. அப்போ எவ்வளவு கல்சியம், உதாரணமாக நாங்கள் பல வகைகள் காய்கறிகள் உண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 400-600 கிராம் பல வகைகளும் காய்கறிகளும் இருக்கணும் எங்கள் உணவில். அவ்வாறு இல்லாவிடில் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காது. அப்போ நாங்கள் எல்லா, இப்போ நாங்கள் ஒரு நோயாளியிடம் கழிச்சால் உங்களுக்கு கல்சியம் இல்லை, நாங்கள் எல்லாம் சாப்பிட்றோம், நாங்கள் பால் குடிக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு பால், ஒரு நாளைக்கு குறைந்தது 200 ml பால் குடிக்கும். அப்போ அந்த பால் குடிக்காட்டிக்கு அவருக்கு வேணும் கல்சியம் கிடைக்காது. இல்லாட்டிக்கு அப்போ ஒரு தனியாக ஒரு இடத்துல இருந்து கல்சியம் கிடைக்கும் எல்லா வகையான உணவுகளையும் இந்த மாதிரி. அப்போ எல்லா வகையான உணவுகளையும் எவ்வளவு எடுப்பதுன்றது அளவு முக்கியம். அப்போ அந்த அளவு வந்து கவனிக்கப்படுதில்லை. எல்லோரும் இப்போ கீரை வகை சாப்பிடணும், இலவகை சாப்பிடணும்னு சொன்னால் அங்கே நான் 2 மேசக்கரண்டி அளவு சம்பல் சாப்பிட்றதுக்கு 1 மேசக்கரண்டி அளவு சம்பல் சாப்பிட்டா அந்த கல்சியம் கிடைக்காது. அதேவேளை இப்போ முருங்கையில் எடுத்துக்கொண்டு சொன்னீங்களால் கிட்டத்தட்ட பச்சை முருங்கையில் இப்போ ஒரு காலத்தில் முருங்கையில் தூள் பயன்படுத்த சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் முருங்கையில் தூளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முருங்கையில் தூள் பச்சையாக நீங்கள் சாப்பிட்ற முருங்கையில் தூளில், 100 கிராம் முருங்கையில் தூளில் கிட்டத்தட்ட 400 கிராம் கல்சியம் மில்லி 400 மில்லிகிராம் கல்சியம் இருக்குன்னு சொன்னால் உலர் முருங்கையில தூள் அதே 100 கிராம் உலர் முருங்கையில தூளில் கிட்டத்தட்ட 5 மடங்கு கல்சியம் இருக்கிறது. அப்போ நாங்கள் இப்போ கல்சியம் எங்களுக்கு அதிகமாக தேவைன்னு சொன்னால் முருங்கையிலேயே பவுடர் அந்த காயை வச்சு அதை பவுடர் பண்ணி எடுக்கும் பொழுது அது செறிவாக வருது, எங்களுக்கு செறிவாக கிடைக்கிறது. குறைந்த தூளாக எடுக்கும்பொழுது 1/2 தேக்கரண்டி 1 தேக்கரண்டின்னு எடுக்கும் பொழுது எங்களுக்கு உண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ அப்படி எடுக்கும் பொழுது எங்களுக்கு நிறைந்த கல்சியம் கிடைக்கிறது. எங்களுக்கு கல்சியம் நிறைந்த சாப்பாடுகள், கல்சியம் மூலங்கள் நிறைய காணப்பட்டாலும் நாங்கள் எடுக்கிற அளவு
பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் அந்த அளவு தான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்தின் தேவை வந்து எங்களால் நிவர்த்திக்கப்படுவதில்லை. எனவே அளவு முக்கியம். அதாவது காய்கறிகள் பழங்கள் என்று சொல்லும்போது நிச்சயம் 600 கிராம் ஒரு நாளைக்கு தேவை. அதேமாதிரி பால் நாங்கள் எடுக்கும்போது ஒரு நேரம் 200 கம் 250 ml பால் நாங்கள் உட்கொள்ள வேண்டும். முருங்கையிலே நீங்கள் கால்சியம் குறைவான்னு சொன்னால் இந்த முருங்கையிலே சும்மா பாவிக்கிறோம் பார்க்க அதை உலர்த்தி பவுடர் பண்ணி எடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட 5 மடங்கு கால்சியம் நாங்கள் அதில் கூடுது. 100 கிராம் என்று பார்க்கும்பொழுது அப்போ நாங்கள் 100 கிராம் பச்சை இலைக்கும் 100 கிராம் உலர் இலையும் கால்சியத்தின் அளவு வித்தியாசம். அப்போ நாங்கள் உலர்ந்த இலையை எடுக்கும்பொழுது எங்களுக்கு அதை கூட பயன் தரக்கூடிய இருக்கிறது. அப்போ நாங்கள் 35 வயசில் அந்த ஓமோனல் விட்ரோவல், ரெண்டாவது நாங்கள் உள்ளெடுக்கும் கால்சியத்தின் அளவு, இந்த ரெண்டும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதே வேளையில் கால்சியம் அக துறிஞ்சப்படணும்னா விட்டமின் டி தேவை, உயிர்ச்சத்து டி தேவை. இந்த உயிர்ச்சத்து டி எங்களுக்கு தாராளமாக சூரிய ஒளியிலிருந்தே நாங்கள் உடல் தொகுத்துக்கொள்ளும். இருந்தாலும் நாங்கள் உள்ளெடுக்கிற உணவுகளில் உச்சத்து டி இருக்கிற உணவு வகைகளை நாங்கள் உட்கொள்வது சிறந்தது. கூடுதலாக கடல் உணவுகளில் மீனெண்ணெய்கள், மீனெண்ணெய் குளிர்ச்சின்னு சொல்லி போடுவார்கள், கடல் உணவு மீன்களில் கூடுதலாக காணப்படும். அந்த விட்டமின் டி கட்டாயம் தேவை கால்சியம் அகத்துறிஞ்சலுக்கு. அப்போ விட்டமின் டி குறைபாடு வந்தாலும் கால்சியம் குறைபாடு வரும். அதே வேலைகளில் வேறு நோய்கள் இருப்பின் குடற்புண் சம்மந்தமான கோயில்கள் அகத்துறிஞ்சல் குறைபாடுகள் இருக்கும். அப்போ அகத்துறிஞ்சல் குறைபாடு இருந்தாலும் கால்சியம் சத்துன்ற குறைபாடு வரும். கடல் உணவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடல் உணவு தாராளமாக உட்கொள்ள வேண்டும். கடல் உணவு உட்கொள்ளும் பொழுது அந்த கால்சியம் நிறைந்த சின்ன மீன்கள், கூடுதலாக சின்ன மீன்களை சாப்பிடும் பொழுது அந்த முள்ளுகள் இந்த அதில் சேர்த்து சப்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்தால் தான் கால்சியம் நிறைந்த அளவுக்கு வரும். கண்டிப்பாக எதையுமே நாங்கள் வந்து அளவுக்கு மீறி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது உணவோ சரி எதையும் என்று சொன்னாலும் அந்த உணவுகளை வந்து நாங்கள் ஒரு அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய உடலில் வந்து எங்களுடைய உடல் வந்து இயங்குவதற்கு சீராக இருக்கும். அதே போன்று டாக்டர், அடுத்தது வந்து இந்த தைராய்டின், அடுத்தது கண்டக்கல்லை, இந்த இரண்டும் வருவதற்கு என்ன காரணம், எவ்வாறான உணவுகளை எடுத்துக்கொள்ளாததன் காரணத்தினால இப்படியான நோய்கள் வருகின்றது? பொதுவாக தைராய்டின் குறைபாடு என்று சொல்லும் பொழுது நாங்கள் எங்களோட எண்ணத்துக்கு உடனே வருவது அயோடின் குறைபாடு. அயோடின் சத்து குறைபாடு தான் எங்களோட கண்ட இந்த தைராய்டின் குறைபாடு. அதாவது தொண்டையில் வீக்கம், கண்டமாலையும் சொல்வார்கள், கண்டக்கலையும் சொல்வார்கள், கண்டக்கலை ஏற்படுவதற்கு. ஆனால் உண்மையிலேயே தைராய்டின் குறைபாடு வருவதற்கு காரணம் அதி எங்களோட சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவம் கூறப்பட்டுள்ளது அதிஉடற்பருமன். முதலாவதாக அதிஉடற்பருமன் சொல்லியிருக்கிறது. உடல் நிறை நாங்கள் பேணப்படாவிடில், வகை வகையான உணவுகளை உண்ணாவிடில் இழந்துவிடும். மற்றது அயோடின் உப்பு, அயோடின் சத்து எங்களுக்கு தேவை. அதாவது தைராய்டின் உற்பத்திக்கு அயோடின் தேவை. அவ்வாறான அயோடின் நாங்கள் பாவிக்கும் பொழுது அயோடின் சத்து குறைவடையும் பொழுதும் எங்களுக்கு இந்த தைராய்டின் குறைபாடு வரும். அதை விட இந்த தைராய்டின் உற்பத்திக்கு தேவையான இரும்பு சத்து, கால்சியம், செலானியம் என்ற ஒரு கனிமம் இருக்கிறது. இந்த மூன்றும் ஒரே அளவில் குறைவடையும் பொழுதும், இந்த மூன்றும் சம இந்த தேவையான அளவு கிடைக்காத பட்சத்திலும் தைராய்டின் குறைபாடு வரும். நாங்கள் முந்தி நாங்கள் முன்னர் பார்த்தோம்னு சொன்னால் அயோடின் பற்றாக்குறை மட்டும்தான் பாருமானால் இன்று இருக்கும் உப்பில், கரை உப்பில் எல்லாத்திலும் அயோடின் சேர்ந்த உப்பு தான் இருக்கின்றது. ஆனால் அயோடின் சேர்ந்த உப்பை நாங்கள் பாவிக்கிற விதம் நாங்கள் பிழையாக இருக்கலாம். உதாரணமாக அயோடின் சேர்ந்த உப்பு பாவனையின் பொழுது அயோடின் சேர்ந்த உப்பை எங்கள்கிட்ட கேஸ் குக்கர் வந்து அது அடுப்பு கிட்ட வெப்பமான இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். வைத்தால் அது அயோடின் அதுலேருந்து ஆவியாகிவிடும். அதே மாதிரி கருத்த போத்துல அதை பேண வேண்டும். அதுபோல் உணவு சமைத்த பின் இறக்கிய பின்னர் தான் அயோடின் கலந்த உப்பை நாங்கள் போட்டு கரகி கலந்து மூடிவிட வேண்டும். இவ்வாறான பல இதில் கிடக்குது. ஒரு நாளைக்கு ஒருவருக்கு 5 கிராம் உப்பு காணும், ஒரு தேக்கரண்டி உப்பு காணும். நாங்கள் அதை விட கூடுதலாக உப்பு நாங்கள் இப்போ பாவச்சோன்றும் அது வேறு விடையும். அதே போல் நாங்கள் இந்த பலரின் மத்தியிலும், அதாவது கடல் கரையில் வாழும் கடல் உணவுகளை உட்கொள்பவர்களுக்கே இந்த அயோடின் குறைபாடு, இந்த தைராய்டின் குறைபாடு காணப்படுது. அதுக்கு அதே போல் கடற்கரை அண்மித்த பகுதிகளில் கடல் உணவுகளை அதிகமாக உண்பவர்களுக்கும் அயோடின் குறைபாடு ஏற்படுகின்றது, தைராய்டின் குறைபாடு ஏற்படுகின்றது. இதற்கு காரணம் நாங்கள் முன்னர் கூறியது போல அதிஉடற்பருமனும் இந்த ஏனிய கனிமச்சத்துக்கள் குறைபாடும் தான். இந்த ஏனிமை கனிமச்சத்துக்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் கடல் உணவுகளை உண்ணும் பொழுது தனியே மீனைத்தான் நாங்கள், மீன் நண்டுறாலைத்தான் நாங்கள் கருத்தில் எடுப்பது வழக்கம். ஆனால் அதைவிட சத்தான கடல் உணவான கடலட்டை, மட்டி போன்ற உணவுகளை நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம். ஏற்றுமதி செய்து போட்டு நாங்கள் இங்கே ஊட்டச்சத்து குறைபாடால் நாங்கள் நின்றோம். உதாரணமாக மட்டியை எடுத்துக்கொண்டு சொன்னீங்கன்னு சொன்னால் மட்டியில் வந்து அயோடின் நிறைய காணப்படுகிறது, இரும்புச்சத்து நிறைய காணப்படுகிறது, கால்சியம் நிறைய காணப்படுகிறது,
செலேனியம் என்ற கனிமப் பொருளும் நிறைய காணப்படுது. இந்த மட்டி உணவு நாங்கள் உட்கொண்டு வருவோமானால் நமக்கு இந்த தைராக்சின் குறைபாடு வந்து வருவது குறைவாக இருக்கும். என்ன சொன்னால் அந்த தைராக்சினுக்கு தேவையான சகல கனிமப் பொருட்களும் அந்த மட்டியில் காணப்படுகிறது. நாங்கள் அதை கருத்தில் எடுத்து அதை ஏற்றுமதி செய்து போட்டு மிகுதியத்தை நாங்கள் உண்ணுகிறோம். நிச்சயமாக அந்த மட்டி அப்படின்னு சொன்னால் இங்கே யாருக்குமே பெரியதாக தெரியாது. என்ன சொன்னால் அந்த உணவை வந்து நாங்கள் ஏற்றுமதி செய்கின்றோம், அதனால் வந்து எங்களுக்கு நாங்கள் அதனை சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்து உருவாகும். எனவே இந்த தைராய்டின் குறைபாடு இருக்கிறவங்க, அதாவது இந்த மட்டி போன்ற அந்த உணவு, கடல் உணவை வந்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் தைராய்டின் குறைபாட்டில் இருந்து, அதாவது தைராய்டின் வருவதையிலிருந்து நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அதே போன்று டாக்டர், அடுத்தது வந்து இந்த தாவரங்கள் இருக்குதானே, இந்த தாவரங்களை வந்து சில பேர் பொறித்து சாப்பிடுவார், உணவு முறையில் வந்து சில பேர் வந்து பொறித்து சாப்பிடுவார்கள். இப்போ உருளைக்கிழங்கோ சரி அல்லது வந்து வேற கிழங்கோ சரி அதனை வந்து பொறித்து சாப்பிடுவார்கள். பொறித்து சாப்பிடுவதால் வந்து எங்களுடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, எப்படியான நோய்கள் ஏற்படும்? பொறித்து சாப்பிட்றன்றது அதில் வந்து என்னென்னு சொன்னால், எங்கெந்த பாரம்பரிய உணவு பழக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கெந்த உணவு பழக்கத்தில் பொறித்து சாப்பிட்றன்றது சரியான குறைவு. இப்போ தான் பொறித்து கறி வைக்கின்றார்கள். எங்கெண்ட உணவு பழக்கத்தில் வதக்கி வைக்கிறது தான் கூட, அதாவது வதக்கி சாப்பிட்றோம். நீங்கள் எங்கெண்ட பாரம்பரியமான உணவுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெயில் வதக்கித்தான் சாப்பிடுவார்கள். இல்லாட்டி பொறிக்கும் பொழுது, அதாவது ஆழமான பொறித்தல், டீப் ஃப்ரைங்னு சொல்வார்கள், அப்படியான பொறித்தல் செயற்பாடு எங்கெண்ட பாரம்பரிய பழக்கத்தில் இல்லை. அது அண்மை காலமாக ஏற்பட்டது தான் இந்த பொறித்து கறி வைக்கிறது. ஆனால் எங்கெண்ட பாட்டிமார் வைக்கிறது வதக்கித்தான் கறி வைப்பினோம், பொறித்து வைக்கிறது இல்லை. அப்போ பொறித்து சாப்பிடும் பொழுது, அதாவது நல்லெண்ணெய் எங்களுக்கு வந்து மிகவும் ஒரு நல்ல இதன் சொன்னாலும், நல்லெண்ணெயை நாங்கள் டீப்பாக, அதாவது மிக கூடுதலான வெப்பநிலையில் நாங்கள் பொறிக்கும் பொழுது அந்த நல்லெண்ணெயில் இருக்கிற கொழுப்பு வந்து டிரான்ஸ்பெட்டி ஆசிட், அதாவது ஒரு கொலஸ்ட்ரோலை ஒரு கெட்ட கொழுப்பை உருவாக்கக்கூடிய கொழுப்பாக மாறுபாடடைகின்றது. இதன் மூலம் எங்களுக்கு தேவையற்ற கொழுப்பு உடலில் சேர்றது வழிவகுக்கின்றது. ஆனால் இது தேங்காய் எண்ணெயில் ஏற்படாது. இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நிரம்பிய கொழுப்பமிலம், நிரம்பிய கொழுப்பமிலம் வந்து இந்த டிரான்ஸ்பெட்டி ஆசிட்டாக மாறாது. நல்லெண்ணெயில் காணப்படுவது நிரம்பாத கொழுப்பமிலம், அந்த நிரம்பாத கொழுப்பமிலம் ஆழமான பொறித்தலின் போது இவ்வாறாக மாறுபடும். அப்போ நாங்கள் தேங்காய் எண்ணெயை டீப் ஃப்ரைங், அதாவது ஆழமான பொறித்தலுக்கு பயன்படுத்துவது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எங்கள் பாரம்பரிய பழக்கத்தில் அப்படியான ஆழமான பொறித்தலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் பாதிக்கப்பட்டு வந்தது. ஏனென்றால் நீங்கள் நல்லெண்ணெயில் ஆழமாக பொறிச்சிங்கன்னு சொன்னால் நல்லெண்ணெய் கூட அதில் அகத்துறிஞ்சப்பட்டு உங்களுக்கு வயிற்றுக்கு மாட்டு சாப்பிட முடியாமல் இருக்கும். கூடுதலாக முட்டை நீங்கள் இந்த உங்களோட பெண்கள் சம்மந்தமான அந்த இதில் கூட நல்லெண்ணெயில் போட்டு புரட்டி தருவார்கள். அந்த நிறமங்களால் அதிக அளவு சாப்பிட இல்லாமல் இருக்கும். அதை ஒரு வேலை நல்லெண்ணெய்னு சொல்கிறது அதுதான் காரணம். முடியாது, கூடுதல் அளவு உள்ளெடுக்க விடாது. நல்லெண்ணெய் கூட நீங்கள் பொறிச்சிங்கன்னு சொன்னால் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெய் வந்து கூடுதலாக பொறிக்கிறதுல எந்த வித பாதிப்பும் இல்லை. ஆனாலும் மீள மீள பொறிக்கிறது வந்து, ஒரு எண்ணெயை திரும்ப திரும்ப பயன்படுத்துதல் வந்து கூடாது. கண்டிப்பாக. அதுலேயும் வந்து டாக்டர், இப்போ நாங்கள் கூடுதலாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிக்கனில் வந்து இந்த ப்ரோய்லர் கோழி இருக்குதானே, அதனை வந்து இப்போ கூடுதலாக எல்லோருமே சாப்பிட்றார்கள். நாட்டுக்கோழியை விட்டு இந்த ப்ரோய்லர் கோழியை கூடுதலாக சாப்பிடுவார்கள். அதனால் வருகின்ற விளைவுகள் என்ன? ப்ரோய்லர் கோழியை சாப்பிட்றதால விளைவு நாட்டுக்கோழியை சாப்பிட்றதாலும் வருது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் ஊர்கோழி ஊர் முட்டைன்னு சொல்லி அந்த ஊர்கோழிக்கும் அதே ப்ரோய்லர் கோழிக்கு போடுற மேசை தான் போட்டு நீங்கள் முட்டை எடுக்கிறீங்க. அப்போ ஊர்கோழி முட்டைன்றது இங்கே அது எவ்வளோ தூரம் ஊர்கோழியாக வளருதுன்றது கேள்விக்குறி. ஊர்கோழியை கூட்டில் அடைச்சி மேசை போட்டுட்டு அந்த முட்டை எடுத்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு ப்ரோய்லர் முட்டையில் வர, இல்லாட்டிக்கு அந்த ஊர்கோழியை கூட்டில் அடைச்சி மேசை போட்டு வளர்த்துட்டு சாப்பிடக்கல என்ன இயல்பு வர்ற விளைவுகள், ப்ரோய்லர் கோழியை சமைச்சு சாப்பிட்றதுக்கு இயல்புலையும் இருக்கும். பெரும்பாலும் ப்ரோய்லர் கோழிகளால் அது ஒரு பரவலான சில ஆய்வுகள் இன்னும் நிரூபிக்கப்படாவிடிலும், ப்ரோய்லர் கோழி போடுற உணவு வகைகள் அதன் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஓமோன்கள், அதை அந்த ஓமோன்களை தூண்டக்கூடிய ரசாயனங்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அந்த நோய் கோழிக்கு, அந்த ப்ரோய்லர் கோழிக்கு நோய் ஏற்படாவண்ணம் ஏற்கனவே அதுக்கு அந்த கிருமிகொல்லி ஆன்டிபயோட்டிக் சார்ந்த ரசாயனங்களும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கும். அவ்வாறு சேர்க்கப்படுற உணவுகள் உணவுச்சங்கலின் மூலம் எங்களுக்கு கடத்தப்படும். உணவுச்சங்கலின் மூலம் எங்களுக்கு கடத்தப்படும் பொழுது அந்த ஃப்ரீ கேசஸ்ன்னு சொல்கிறதா குரோத்தோமனை தூண்டக்கூடிய அந்த ரசாயனங்கள் எங்கள்லேயும் அது தூண்டப்படும். இதனால தான் எங்கண்ட பிள்ளைகள், அதாவது கூடுதலாக பெண் பிள்ளைகள் டப்பண்டு அதிவுடற்பருமன், அதாவது சின்ன வயசுலேயே அதிவுடற்பருமனுக்கு வருகிறார்கள். இவ்வாறு அந்த குரோத் ஃபேக்டர்ஸை, குரோத் ஹோமோனை தூண்டும் பொழுது அவர்களது உடற்பருமன் அதிகரிக்கும் பொழுது, பாலியல் உறுப்புகள் வளர்ச்சி அடையும் பொழுது ஏலியாக
அவர்கள் வயதுக்கு வருகிறார்கள். வெளியாக அவருக்கு வயதுக்கு வரும் பொழுது அவர்களது உள ரீதியாக அவர்களுக்கு மூச்சு அடைந்திருக்க மாட்டார்கள், ஆனால் உடல் ரீதியாக மூச்சு அடைந்திருப்பார்கள். அதை விட அதில் இருக்கிற அந்த ரசாயனங்கள் எம்மன் உடலில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தாது எங்களுக்கு அது வடிவாக தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த புரோய்லர் மட்டும்தான் பிரச்சனைன்றது இல்லை. ஏனென்றால் ஒரு கோழிக்கும் மேசை போட்டு தான் நீங்கள் முட்டை எடுக்கிறீங்க. அப்போ ஒரு கோழிக்கு அதை திறந்து விட்டு நீங்கள் எடுத்தால் தான் அது ஒரு கோழி முட்டை. ஒரு கோழி போகிற முட்டை எல்லாம் ஒரு கோழி முட்டை இல்லை. நிச்சயமாக இன்று பல்வராக பல விடயங்கள் நாங்கள் இந்த நிகழ்ச்சி ஊடாக பேசியிருந்தோம். அதாவது பெண்கள் வந்து எப்படியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதாவது பெண்களுக்கு வந்து பருவ காலங்கள் ஒவ்வொன்றும் இருக்கிறது, அந்த பருவ காலங்களில் வந்து எப்படியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதே போன்று பொதுவாகவும் சில விடயங்கள் நாங்கள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு உங்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஊடாக இணைந்து கொண்ட நேயர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய தமிழ் நிகழ்ச்சிகள் ஊடாக இணைந்து கொள்ளுங்க. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தினோஜா ஜோகராஜா. நன்றி.